சார், இப்போ நீங்கள் என்ஜின் வேலை செஞ்சு என்ஜின் வந்து புது என்ஜின் மாதிரி கண்டிஷன் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. ஆ, இதை வந்து இந்த வண்டியில் எப்படி சார் வந்து உட்காந்து வைப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க சார். இப்போ எப்படி இன்ஜின் பிளாக் வந்து நீங்கள் வண்டியில் மாட்டீங்க, அது எப்படி கம்மிங் சார்? எல்லாம் விளக்கம் இன்ஜின் பெட்டில் கோத்த வைக்கிற மாதிரி இன்ஜின். இதான் பெட்டு, இதான் பெட்டுங்க சார். சரி, இது பெட்டுங்க சார், இது பெட்டுங்க சார், இதான் வேணுங்க சார். இன்ஜின் கையில் எடுத்துட்டா பெட்டில் வந்து பார்த்தீங்களாங்க சார், உள்ளுக்குள்ளே விட்டுட்டீங்க, உள்ளுக்குள்ளே விட்டு அதுக்கு போல்ட்டுங்க சார், போல்ட்டு, இது போல்ட்டு, இன்ஜின் பெட் போல்ட், அந்த போல்ட் ஒரு ஒன்று தாங்க பாருங்க. இதா அவ்வளோதாங்க சார். இன்னொரு போல்ட்டு, இன்னொரு போல்ட் போடுறீங்க பாருங்க. தான் அந்தாண்டு ஹோல்ஸ் இருக்குங்க, அந்த ஹோல்ஸ்லேருந்து போட்டு விட்டா சல்லுன்னு இப்படி வந்து பாருங்க, இன்ஜின் அப்படியே பிடிச்சிச்சு வருங்க, பெட்டிங் அப்படியே வந்துச்சு. அவ்வளோதாங்க சார். ஓகே ஓகே. அதுக்கு மேலே நெட்டு, பெட்டுக்கு நெட்டு, இதை பார்த்தீங்களாங்க சார். இதா ஓகே, பெட்டு ரிஞ்சி ஸ்பேனர் போட்டுங்க சார். என்ன சைஸ் சார் அது? 13 சைஸுங்க சார். 13 சைஸ் ரிஞ்சி அப்படி போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுவாங்க சார். ஃபுல்லாக நம்ம பண்ணக்கூடாது, வந்து ஆடாமல் நல்லா ஃபுல்லாக டைட் ஓரளவுக்கு வச்சிடணும். ஆ, ரைட். அப்படி பாருங்க சார். ஆ, ரைட். ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த சைடு வந்து மேக்னெட் வந்து, இந்த மேக்னெட் விளக்கம் ஃபஸ்ட்டே சொன்னாங்க சார். அவ்வளோதான், இந்த பக்கம் மேக்னெட் இருக்குங்க சார். இதாக கார்பெட் பிளாஞ்சு கார்பெட் வருதுன்னு சொன்னோம்ல, அடியில் அடியில் கார்பெட் பிளாஞ்சு ரீடுவால் போட்டு பிளாஞ்சு கார்பெட் கார்பெட் போட்டுருந்தாங்க. இந்த ஏரோ, இது ஏரோ ஓஸ் போடுறதுங்க, இந்த எலப்பர் வந்து இதில் குரலுக்கு வந்துக்கிறது. சரிங்க, அது ஏற்கனவே நம்ம தனித்தனி வீடியோ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இன்ஜின் வேலை முடிஞ்சுங்க சார். நேர்கள்லாம் வந்து அதை பார்த்துக்கிட்டாங்கன்னா இது முழு வீடியோவும் முழு விளக்குமே உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும் தன்னை போல தெரியும் இப்படி தான் அப்படின்ட்டு, இது சிம்பிளான மேட்டர் தான் அப்படின்னு அவையிலே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து உங்களுடைய நம்பர் கொடுத்துட்றேன். சரி. இப்போது நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு வண்டியில் ஒரு சந்தேகம், வண்டி வந்து சரியாக இருக்கல, ஏதோ இன்ஜின் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு விளக்கம் சொல்லுவீங்களா சார்? விளக்கத்தை சொல்லுவாங்க, நேரடியாக சொல்லுவாங்க சார். ஓகே. எங்கேருந்து கேட்டாலுமே கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். சரி, ரைட்டுங்க. இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு, நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்களாக ஏதோ உங்கள்கிட்ட வண்டி கொடுத்தாங்கன்னா கூட நீங்கள் சீக்கிரம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேலையை முடிச்சு கொடுங்க. அதான் நம்ம கேட்டுக்கிறது உங்ககிட்ட. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்குறேங்க, ஏன்னா ஏற்கனவே அதில் நிறைய சொல்லி இருக்கு வச்சுருப்பாங்க. சரி, வந்தவொடனே ரெடி பண்ணி ஒன்றா ரெடி பண்ணி கொடுத்துட்டு வர்ற நம்பர்களுக்கு உடனே கஸ்டமர் குறையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே சார், நீட்டாக செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.